உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அந்த 12 மாதமும் கர்ப்பத்தரிக்கலாம் என்றால் அந்த 4 வருஷத்துல தான் அவங்க ட்ரீட் பண்ணி ஆரம்பிப்பாங்க அந்த நாட்டில். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, கல்யாணமான அந்த 2-3 மாதங்களையே ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஆண்களுக்கு வந்து ஸ்மோக்கிங் இருக்கவே கூடாது. ஸ்மோக்கிங் இருந்தாலும், அதே நேரத்தில் ட்ரிங்க்ஸ் அதிகமான பழக்கம் இருந்தாலும், உடல் பருமன் அதிகமாக இருந்தாலும் கருத்தரிக்க வேண்டும் என்று நினைக்கிற பெண்கள் அவங்களுடைய இரத்தத்தினுடைய அளவை தெரிந்து வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு அனிமியாவால் கருத்தரிப்பு இல்லாமல் இருக்கு. அதே போல் குழந்தை வந்து அழிவதாவது, இப்போ கிராமத்தில் உள்ளவன நீ பாதாம் சாப்பிடுப்பா, நீ அக்ரோட்டை சாப்பிடுப்பா அப்படின்னா அவன் எங்கே போவான்? ஸோ அது மட்டும் இல்லாமல் கருப்பு உளுந்தே ஒரு மிக சிறந்த ஒரு ஆண்களுக்கான மாப்பிளை சம்பா. ஸோ பேர்லேயே தெரியுது அது எதுக்கு நம்ம உபயோகப்படுத்துகிறோம். ஸோ மாப்பிள்ளை மாதிரி இருக்கணும் அப்படின்னா மாப்பிளை சம்பா மிக மிக முக்கியம். வணக்கம், ஆதன் கிளினிக்கு என்னுடைய வணக்கங்கள். இப்போ இருக்க காலகட்டத்தில் கிளினிக்கு இணையாக கருத்தரிப்பு மையங்கள் அதிகமாயிடுச்சு. இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிற இந்த பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணங்கள்? முக்கியமாக ஒரு காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா, 10 பேருக்கு திருமணம் ஆச்சு அப்படின்னா அதில் வந்து 9 பேர் வந்து கர்ப்பம் தரிச்சிருப்பாங்க. ஒரே ஒரு ஆள் வேணால் கன்சீவ் ஆகாமல் இருப்பாங்க. அவங்களும் ஒரு 2-3 வருடங்களில் வந்து கருத்தரிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படியே கான்செப்ட் மாறிட்டு, 10 பேருக்கு திருமணம் ஆச்சு அப்படின்னா அதில் வந்து 5 பேர் தான், 5% மக்கள் மட்டும்தான் கருத்தரிக்கிறாங்க. மித்த 5 பேர் வந்து கருத்தரிக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கணக்கெடுப்பு, ஒரு புள்ளியியல் தகவல் என்று சொல்லலாம். என்ன காரணம் என்று கேட்டால்னா, ஆண்களுக்கும் பெண்கள் 2 பேருக்கு காரணம் இருக்கு. ஆண்களுக்கு 30% காரணம் காணப்படுது, பெண்களுக்கு அதே மாதிரி 30% காணப்படுது, 2 பேருக்குமே சேர்த்து 30% என்று காணப்படுது. ஒரு 10% மட்டும்தான் என்ன காரணமே இல்லாமல் ஒரு மலட்டுத்தன்மை, ஒரு இன்ஃபெர்டிலிட்டி என்று காரணமாக காணப்படுது. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது பெண்கள் தான் வருவாங்க, ஆண்கள் வரவே மாட்டாங்க. ஒரு பெண் கருத்தரிக்க வேண்டாம், பெண்கள் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இப்பவும் இருக்கு. இன்னமும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, கருத்தரிக்கலை அப்படின்னா பெண்கள் தான் முத முதல் கிளினிக் வருவாங்க, எனக்கு வந்து பேபி இல்லை அப்படின்னு. ஸோ அது மட்டும் காரணம் இல்லாமல் ஆண்களும் சேர்ந்து தான், 30% இது 30% இருக்கு. ஸோ அதற்கான என்ன காரணங்கள் நம்ம அதை பார்த்து நம்ம செய்ய வேண்டும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முக்கியமாக பெண்களுக்கு வந்து உடல் பருமன் ஒரு முக்கியமான காரணம். அதனால தான் திருமணத்திற்கு முன்பாக பெண்கள் என்றைக்குமே தன்னுடைய உடல் பருமன் வந்து அதிகரிக்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே போல் மெனார்க்கு, இப்போ ஒரு பெண் வந்து மெனார்க் ஆகிட்டா அப்படின்னா, அந்த மெனார்க் ஆகும்போது அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய எண்ணிக்கை வந்து அப்படியே ரேஸ் ஆக ஆரம்பிக்கும், அதனுடைய அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை அதிகரித்து அப்புறம் திருமணம் ஆகும்போது நல்ல பீக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் திருமணம் ஆகி முடித்து அப்புறம் வந்து பேருக்காலம், அப்புறம் வந்து மகப்பேறு, அதான் பேருக்காலம், அப்புறம் 50 வயதில் பார்த்திங்க அப்படின்னா மெனோபாஸ் அப்படின்னு வந்து அப்படியே ஸ்டாப் ஆகும். ஸோ பெண்கள் திருமணத்திற்கு முன்பாக அவர்களுடைய உடல் எடையிலையும், அதே போல் இந்த மாதம் வரக்கூடிய அந்த மாத சுழற்சியிலையும் அவங்க வந்து சரியாக இந்த மாத பூப்புயதல் ஒவ்வொரு மாதம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ள வேண்டும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து சில வகையான ஒரு இர்ரெகுலராக பீரியட் வரலாம், சில பேருக்கு அதிகமான ப்ளீடிங் இருக்கலாம், சில பேருக்கு பார்த்திங்கன்னா அதிகமான வலி, ஒவ்வொரு மாத விடாயிலும் ஒரு அதிகமான வலி காணப்படும். ஸோ அதற்கான முறையான மருத்துவம் மேற்கொண்டு திருமணத்துக்கு முன்பாகவே இதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா திருமணமான பின்பு அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மிக எளிதாக இயற்கை முறையிலே கருத்தரிக்க முடியும். அதே போல் ஆண்கள் காரணம் கேட்டிங்கன்னா, ஆண்களுக்கு வந்து ஸ்மோக்கிங் இருக்கவே கூடாது. ஸ்மோக்கிங் இருந்தாலும், அதே நேரத்தில் ட்ரிங்க்ஸ் அதிகமான பழக்கம் இருந்தாலும், உடல் பருமன் அதிகமாக இருந்தாலும், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து 50% மாத்திரம்தான் கருத்தரிக்கான வாய்ப்புகள் காணப்படுது. ஸோ இதெல்லாமே தாண்டி தான் நம்ம இயற்கையாகவே கருத்தரிக்கான வாய்ப்புகள் உண்டு. பல தம்பதிகள் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்காக வராங்க. குழந்தை பிறப்புக்கு தயாராகிற கப்பல் என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும்? திருமணமான உடனே வந்து அடுத்த மாதமே வந்து கர்ப்பம் தரிக்கணும்னு யாருமே எதிர்பார்க்கக்கூடாது. டெக்ஸ்ட் புக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, திருமணமாகி நம்முடைய இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1 இயர் வரைக்கும் அவங்க வந்து கர்ப்பம் தரிக்கணும்னு எதிர்பார்க்கவே கூடாது. கணவனும் மனைவியும் இணைந்து தினமும் அவங்களுடைய தாம்பத்திய உறவுலையும் அவங்க இருந்து அந்த 12 மாதமும் கர்ப்பம் தரிக்கலாம் என்றால், 2வது வருடத்திலிருந்து அவங்க வந்து சில மருத்துவ ஆலோசனை பண்ணிக்கொள்ளலாம், தப்பில்லை. இது வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா 3 வருஷம் அவங்க டாக்டர்கிட்டே போக மாட்டாங்க. 4வது வருஷத்துலேருந்து அவங்க 4th இயர்லேருந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு அனுமதி உண்டு. நீங்கள் ஃபோன்
ஃபோனில் கன்சல்ட்டு கேட்டால் கூட அயல்நாட்டில் உள்ள நம்பர்கள்லாம் சொல்லுவாங்க இங்கே நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது, ஏன்னா 3 வருஷம் ஆனாதான் அந்த 4வது வருஷத்தில் தான் அவங்க ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிப்பாங்க அந்த நாட்டில். ஸோ நம்ம நாட்டிலேருந்து 1 வருடம் கழித்து 2வது வருடமே நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, கல்யாணமான அந்த 2-3 மாதங்களையே ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. இது வந்து இது தேவையில்லாத ஒன்று. இது இது வந்து ஒரு மன அழுத்தத்தை தான் உண்டாக்கும், குடும்பத்தினருக்கும் ஒரு மன அழுத்தம், அதே போல் வந்து தம்பதிகளுக்கும் ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்கும். ஸோ அது தேவையில்லை. 1 வருடம் கழித்து 2வது வருடத்தில் அவங்க மருத்துவம் ஆலோசிக்கலாம். இங்கே டாக்டர்கிட்ட ஆலோசனை பெறுவதற்கு முன்பாக ஒரு சுய பரிசோதனை இங்கே பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பெண்கள் என்றால் அந்த மாதவிட சுழற்சி எப்படி இருக்குது, சரியான அந்த டைமில் வருதா, அவங்க எத்தனை சைக்கிள், 28 நாளைக்கு ஒரு சைக்கிளா, 30 நாளைக்கு ஒரு சைக்கிளா, 33 நாளைக்கு ஒரு சைக்கிளா, அந்த சைக்கிளில் 3-4 நாள் ப்ளீடிங்னா அந்த ப்ளீடிங் சரியாக இருக்கா, ஃபர்ஸ்ட் டேல எப்படி இருக்குது, செகண்ட் டேல எப்படி இருக்குது, அதிலும் வலி எது வருதா, அதற்கான காரணம் என்ன அவங்க தெரிஞ்சுக்கலாம். பெண்கள் முக்கியம் பார்த்தீங்கன்னா உடல் பருமன் பற்றி நம்ம பேசணும். 2வது, கருத்தரிக்க வேண்டும் என்று நினைக்கிற பெண்கள் அவங்களுடைய இரத்தத்தினுடைய அளவை தெரிந்து வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி அனிமியாவால் இரத்த அந்த சோகை நோயினாலே இன்றைக்கி இந்தியாவில் நிறைய பேருக்கு வந்து கருத்தரிப்பு இல்லாமல் இருக்குது. அதே போல் குழந்தை வந்து அழிவதாவது அபாஷன் ஆகிறதுக்கான காரணங்கள் நிறைய இந்த அனிமியா தான். ஸோ ஹீமோக்ளோபின், பெண்களுக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் கூட ஹீமோக்ளோபின் அளவு பார்த்திங்கன்னா நார்மலாக 12.8 தான் இருக்காங்க. 12.8-13 வரைக்கும் இருக்கணும். ஸோ இதனுடைய அளவு குறையும் போது 10 கிலோ ஹீமோக்ளோபின் வந்தாலும் இவர்களுக்கு என்ன ஆகும்னா குழந்தை பேர் கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஸோ அவங்களுடைய உணவில் அதிகப்படியான இரும்பு சத்து உணவுகளும் நிறைய புரதச்சத்து உள்ள உணவுகளும் சாப்பிட வேண்டும். ஸோ இரும்பு சத்து உணவுனா அப்போ நான் ஒரு அயன் டானிக் வாங்கி குடிக்கலாமான்னு கேட்பாங்க. ஸோ கூடுமானவருக்கு இயற்கை விதத்திலேயே அது பெண்கள் அவர்களுடைய உணவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ காய்கறிகள் உணவுன்னு எடுத்துகிட்டுனா அதிகப்படியான பச்சை காய்கள் சாப்பிட்லாம். அதே போல் வந்து சிவப்பாக இருக்கிற கீரைகள், முருங்கைக்கீரை, பச்சை கலரில் முருங்கைக்கீரை, அதே போல் சிவப்பு கீரை என்று சொல்லக்கூடிய இந்த செங்கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை, இதெல்லாமே அவங்க அதிகமாக எடுத்துக்கலாம். கறிவேப்பிள்ளை, அது பேரே கறிவேப்பிள்ளை, ஸோ கருவை உருவாக்கக்கூடியது என்று சொல்லுவோம். ஸோ இந்த கறிவேப்பிள்ளை வந்து அவங்க அதிகமாக எடுத்துக்கொண்டு வரலாம். இதெல்லாமே ஹீமோக்ளோபினை தான் கூட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்களுடைய உணவில் தேவையான ஹீமோக்ளோபின் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் சில வகையான இப்போ உணவுன்னு எடுத்துட்டோமோ அப்படின்னா அவங்களும் அதே போல் தான் கருப்பு உளுந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஆண்களுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் தான், ஆண்களும் பெண்கள் இரண்டு பேருக்குமே கருப்பு உளுந்து ஒரு மிக சிறந்த ஒரு உணவு என்று சொல்லலாம். அதில் அந்த அளவுக்கு உங்களுக்கு கால்சியம் காணப்படுது, அந்த அளவுக்கு அதில் வந்து அயன் காணப்படுது. ஆனால் இப்போ நிறைய பேர் இன்றைக்கி நான் வெள்ளை உளுந்தை நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ அந்த அந்த உளுந்தில் உள்ள அந்த கருப்பு கூட நீக்கிட்டு வெள்ளையை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ வெள்ளை உளுந்தை தவிர்த்து விட்டு கருப்பு உளுந்தை நீங்கள் அதிகமாக சாப்பிட்றணும் தம்பதிகள் இரண்டு பேருமே. ஸோ உளுந்தங்களி சாப்பிட்லாம், வெள்ளை உளுந்தில் செய்யப்பட்ட இட்லி தோசை அந்த உணவுகள் அதிகமாக சாப்பிட்டு வந்தாங்கன்னா பெண்களுக்கு தேவையான அந்த அயனும் கூட ஆரம்பிக்கும். அதே போல் நல்ல ஒரு பெல்விக் போனு ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இன்னும் கூட சவுத் சைடில் போனீங்க அப்படின்னா பெண்கள் மெனார்க் ஆகிட்டாலே அந்த கருப்பு உளுந்து தான் இன்னும் ஃபேமஸ். கருப்பு உளுந்து உளுந்தங்களின்னு சொல்லுவாங்க, உளுந்தங்களி, அது கருப்பட்டி போட்ட உளுந்தங்களி. ஸோ உளுந்தில் உள்ள கால்சியம் அயன், கருப்பட்டியில் உள்ள கால்சியம் அயன் மெக்னீசியம் இதெல்லாமே கலந்து ஸோ ஒரு உளுந்தங்களையும் நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா அதில் வந்து எல்லா வகையான நியூட்ரிஷனும் வந்துடும். ஸோ அதை தான் இன்னும் கொடுத்துட்ருக்காங்க, இப்பவும் கொடுத்துட்ருக்காங்க. சில பேருக்கு அதுனால் என்னென்ன தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த வகையான உணவுகளை சாப்பிட்டு வரணும். அதே போல் பெண்களுக்கு வந்து மாதுளம் பழம் ஒரு மிக ஒரு சிறந்த ஒரு உணவு என்று சொல்லுவேன். கர்ப்பப்பைக்கு ஏற்ற ஒரு ஒன்று, ஏன்னா அதில் துவர்ப்பு சுவை ஆகட்டும், அதில் அயன் ஆகட்டும், நல்ல ஒரு ஃபாலிக்கில் நல்ல ஒரு கரு மூட்டையை உருவாக்கி கொடுக்கும் சிறந்த ஒரு உணவு என்று சொல்லலாம். அதே போல் ஆண்களுக்கு வந்து சிவப்பு செவ்வாழை இருக்கு இல்லையா, சிவப்பு வாழை, கருப்பு உளுந்து, அதுபோல் கருப்பு சென்னா, சென்னாலும் இன்றைக்கி வெள்ளை சென்னா வருது. ஸோ வெள்ளை சென்னா கூடுமானவர்கள் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ வெள்ளையாக இருக்கிற உணவுப் பொருட்கள் எதுவுமே வேண்டாம். ஸோ கருப்பு சென்னா இது ஆண்களுக்கான சில வகையான இந்த ஸ்போமட்டோஜெனிசிஸ் அதாவது நல்ல ஒரு ஸ்போம் உருவாக்குறதுக்கு இது காரணமாக காணப்படும். பாதாம், பிஸ்தா, ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்டா ஆண்மை அதிகரிக்கும்னு ஒரு மித் இருக்குது, இது உண்மைதானா இல்லை மித்தா? எல்லா வகையான கொட்டை உணவுகளுமே பார்த்திங்கன்னா விந்தனுடைய எண்ணிக்கைக்கு ரொம்ப நல்லது தான். ஸோ பாதாம் மட்டும் இல்லை, பாதாம் சாப்பிட்லாம், எல்லா வகையான ட்ரை ஃப்ரூட், சாராப்பருப்பு, சிறுநாகப்பூ, அப்புறம் அமுக்கரா, தண்ணீர் விட்டான் கிழங்கு, இது எல்லாமே அதோடு சேர்ந்து வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பாதாம், முந்திரி, குரோட்டு, இது எல்லாமே வந்து மிக அழகாக நம்முடைய விந்தனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும், கருத்தரித்தலுடைய அந்த வாய்ப்புகளையும் அதிகரிக்கும். பட் அது மட்டும் இல்லாமல் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அதிகமான விலை உள்ளது. இப்போ கிராமத்தில் உள்ளவனே நீ பாதாம் சாப்பிடுப்பா, நீ அக்ரோட்டு சாப்பிடுப்பா அப்படின்னா அவன் எங்கே போவான்? ஸோ அது மட்டும் இல்லாமல் கருப்பு உளுந்தே ஒரு மிக சிறந்த ஒரு ஆண்களுக்கான கருப்பு உளுந்தும் கருப்பு சென்னாவும் நான் எனக்கு எல்லாம் சொல்கிறேன்னு அதுதான், கருப்பு உளுந்தே கருப்பு சென்னா, அப்புறம் வந்து அமுக்கரா வேறு, தண்ணீர் விட்டான் கிழங்கு, வாழுமே அரிசி, இதெல்லாமே ஒரு மிக அழகாக நம்முடைய ஆண்களுக்கான மலட்டுத்தன்மையை குறைக்கக்கூடிய உணவு வகைகளை வருது. ஸோ இதுவே பயன்படுத்திட்டு வரலாம். குழந்தையின்மைக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது ஸ்பெர்ம் கவுண்ட்.
இந்த ஸ்பெர்ம் கவுண்ட்டை அதிகமாக்குறதுக்கு ஆண்கள் என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும்? ஸோ இப்போ நீங்கள் வெள்ளை உளுந்தா நீங்கள் வீட்டில் பயன்படுத்திட்டுருந்தீங்கன்னா அதை விட்டுட்டு கருப்பு உளுந்துக்கு மாறுங்க. அதே போல் வந்து இப்போ ஆயில் நீங்கள் உபயோகப்படுத்திட்டு இருப்பீங்க, கேட்டால் நம்ம வந்து இந்த ஆயில் நாங்கள் உபயோகப்படுத்திட்டு இருப்பாங்க. ஸோ ஆண்கள் அவர்களுடைய விந்தனுடைய எண்ணிக்கையை வந்து திருமணத்துக்கு முன்பாக இதெல்லாம் சரிபடுத்தி கொள்ள வேண்டும். திருமணத்துக்கு பின்பு இதுக்கு என்ன மருத்துவம் உண்டு, இதுக்கு என்ன மருந்து, இதுக்கு என்ன மருத்துவர் யாருன்னு ஓடி ஓடி நீங்கள் பார்க்குறதுக்குள்ள திருமணத்துக்கு முன்பாகவே ஆண் பிள்ளைகளை பெற்றவர்கள் அதற்கான அவர்களுடைய உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய உணவில் அரிசியாக இருந்தால் வெள்ளை அரிசியை குறைத்துக்கொள்வது நல்லது. நான் சொன்ன பார்த்தோம்லையே மாப்பிள்ளை சம்பா, ஸோ பேர்லே தெரியுது அது எதுக்கு நம்ம உபயோகப்படுத்துகிறோம். ஸோ மாப்பிள்ளை மாதிரி இருக்கணும் அப்படின்னா மாப்பிள்ளை சம்பா மிக மிக முக்கியம். ஸோ மாப்பிள்ளை சம்பா நம்ம ஆண்மை குறைவுக்கு சிறந்த ஒரு அரிசின்னு சொல்லலாம். ஸோ மாப்பிள்ளை சம்பாவில் செய்யப்பட்ட நீங்கள் இட்லி ஆகட்டும், தோசை ஆகட்டும், புட்டாகட்டும், உணவு மதியம் சாப்பிடக்கூடிய சோறு ஆகட்டும், எல்லாமே மாப்பிள்ளை சம்பா அரிசியில் கொண்டு வாங்க. இது முக்கியமானது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா தானிய வகைகளை வந்து கருப்பாக இருக்கிற தானியங்கள் அதான் நான் சொன்னோம் இல்லையா, கருப்பு உளுந்து கருப்பு சென்னா இது ஆண்கள் பயன்படுத்திட்டு வர வேண்டும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். நெல்லிக்காய் சாப்பிட்றவங்க வந்து கூணி நடந்துட்டு இருக்கிற கிழவன் கூட அதை எடுத்து போட்டு நிமிர்ந்து நடப்பானே என்று சொல்லுவோம். ஆரோக்கிய கனி மட்டும் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கனி என்று சொல்லலாம். அதில் அந்த அளவுக்கு விட்டமின் சியும் இருக்கும், ஆன்டாக்சிடென்ட் இருக்கு, விட்டமின் ஏயும் அதிகமாக காணப்படுது, அயனும் உண்டு. ஸோ நெல்லிக்காய் ஆண்கள் அதிகமாக எடுத்துட்டு வரலாம். அதே போல ஆயிலை பற்றி நம்ம பேசலாம். நிறைய பேர் அவங்க வீட்டில் வந்து உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணெய் கூட கலர்லெஸ்ஸாக தான் தண்ணி மாதிரி இருக்கும், ஏன்னா அதில் கொழுப்பே கிடையாது, அதை நாங்கள் பயன்படுத்துகிறோன்னு சொல்லுவாங்க. ஸோ கூடுமான வரைக்கும் சமையல் எண்ணெயிலையும் மாறுங்க. அதுவும் நமக்கு வந்து நல்ல வெள்ளையாக இல்லாமல் இருக்கக்கூடிய எண்ணெய். ஸோ என்ன எண்ணெய் வரும், நல்லெண்ணெய் தான், நம்முடைய பாரம்பரியமான ஆயில் தான். ஸோ எள்ளுலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் மிக அழகாக ஆண்களுக்கான மலட்டுத்தன்மையை எல்லாமே தவிர்க்கக்கூடிய உணவுகள் இது எல்லாமே. ஸோ இதை பயன்படுத்திட்டு வரலாம். அதே போல் இரவு வந்து சீக்கிரமாக அவங்களோட டின்னரை முடிக்கிறது நல்லது. இரவு உணவுலையும் இந்த மாதிரி தானியங்களையும் கொண்டு வர வேண்டும், சீக்கிரமாக டின்னரை முடிக்க வேண்டும். அதே போல் ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை, அதான் மதுபானமும் ஸ்மோக்கிங்கும் இல்லாமல் அவங்க இருந்தாலே ஆண் மலட்டுத்தன்மையை மிக அழகாக தவிர்க்க முடியும். நன்றி.